வெல்கம் டு சமைப்போம்வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து நம்ம சிலோன் பரோட்டா செய்யலாம்னு இருக்கிறேன். நான் அதுக்கு வந்து எக் சிலோன் பரோட்டா செய்யலாம்னு இருக்கிறேன். அதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. நான் கண் பார்வையே போடுறேன். சின்ன பிள்ளைங்களா இருந்தால் தெரியாதவங்களா இருந்தால் நீங்கள் அளந்து போட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க. உப்பு போட்டதுன்னு 2 டேபிள் ஸ்பூன், ஏன்னா பரோட்டா அங்கிறதால கொஞ்சம் கூட தான் எண்ணெய் ஊற்றணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இது எண்ணெய் ஊற்றிக்கணும். எந்த எண்ணெய் நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கிறீங்களோ, நல்லெண்ணெய் வச்சுருக்கிறீங்களோ, நீங்கள் வந்து ரொம்ப வாசனை வர்ற எண்ணெயை அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இதுலேயே நம்ம நீங்கள் வந்து 1 முட்டை வந்து அரைச்சி ஊற்றிருக்கேன். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பட்டர், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் வந்து நீங்கள் உருக்கி போட்டுக்கலாம். இல்லாட்டா நீங்கள் வெஜிடேரியன் இல்லைன்னா நீங்கள் 1 முட்டை இதில் கலந்துக்கலாம். நீங்கள் போட்டுக்கணும். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுங்க. இந்த கிறிஸ்பினஸ் கொடுத்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். நான் போட்டு இதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து கலந்துக்கணும். எல்லாம் மாவுலேயும் உப்பு அந்த முட்டை எண்ணெய் எல்லாம் படுற மாதிரி நல்லா நீங்கள் ட்ரையாகவே முன்னாடி கலந்துக்கணும். அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். இதை நல்லா நம்ம கலந்துக்கணும். நல்லா கலந்துட்டு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் இல்லையா? இது நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம 1 கிலோ மாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி உங்களுக்கு கரெக்டாக பிடிக்கும். அப்புறம் நான் 1/2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக 1/2 லிட்டர் இருக்குது பாருங்கள். நான் வந்து மாவு சப்பாத்தி மாவு பிசைறது எப்படின்னு சொல்லிட்டு நான் பிகினர்ஸுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? அதனால் வந்து நான் அது ஒரு வீடியோ போட்டு இருக்கிறேன். நான் அது வந்து என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க எப்படி வந்து மாவு பிசைறதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி பிசையலாம். கரெக்டாக 1 கிலோ மாவுக்கு, அது கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, மைதா இந்த மாதிரி மைதா மாவாக இருந்தாலும் சரி, 1 கிலோ மாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி தான் கரெக்டாக உங்களுக்கு பிடிக்கும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நீங்கள் பிசையணும். ஒரே முட்டை ஊற்றிடக்கூடாது. இது இந்த மாதிரி அப்படியே எல்லாத்தையும் இப்படி 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 கொண்டாந்து தான் நீங்கள் இப்படி இப்போ சென்டரில் கொண்டு வந்து இப்படி இப்படி பிசையணும். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் மாவு பிசையது எப்படின்னு கூட தெரியல. அதனால தான் பாவம் நான் சொல்லி கொடுக்குறேன். நான் இதை பாருங்க, அதை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைவாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்க, எல்லாம் ஊற்றிட்டா இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது பாருங்க. இந்த 50 தண்ணி நிற்கிது பாருங்க. இதையும் நம்ம ஊற்றிட்டா கரெக்டாக இருக்கும் பாருங்க. கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது மாவு. இதையும் நம்ம ஊற்றிடலாம். அதான் நான் சொன்னேன், 1 கிலோவுக்கு நீங்கள் கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி கண்ணு மூடிக்கு நீங்கள் ஊற்றி பிசையலாம். அதுக்கு மேலே இவ்வளோ கூட உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் வேணால் நான் கொஞ்சம் அம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியும். ட்ரை பண்ணி இப்போ பிசுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கடைசியாக நம்ம எண்ணெய்லாம் ஊற்றி பிசைஞ்சோம்னா கரெக்டாக அந்த இதுக்கு வந்துடும், கன்சிஸ்டன்சி வந்துடும். சப்பாத்தியோ பரோட்டாவோ எது சுடுறதானாலும் நீங்கள் இதே தான். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி, 1 கிலோ மாவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டோம் இல்லையா? இதில் வந்து கொஞ்சம் நம்ம இது எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டியதான். 1/2 மணி நேரம் நீங்கள் மூடி வச்சுட்டிங்கன்னா பரோட்டா வந்து உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வரும். இப்போ வந்து நம்ம இதில் எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்குவோம். பரோட்டானா கொஞ்சம் எண்ணெய் தான் ஊற்றி ஆகணும், வேறு வழி கிடையாது. கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்ற தேவையில்லை. இந்த பாருங்கள் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா? 1 கிலோவுக்கு கரெக்டாக 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை நல்லா நீங்கள் இப்படி இது பண்ணிவிட்டு உங்களால் ரொம்ப அழுத்தம் கொடுத்து உங்களால் பிசைய முடியலன்னா நான் இன்னொரு ஐடியா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா பரோட்டா வந்து கொஞ்சம் நம்ம அழுத்தம் கொடுத்து இப்போ பிசையணும். அதனால் வந்து இதை இப்படி இது இருக்குதா, இதையே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நசுக்கவும் இல்லையா, இந்த கட்டை இதில் கொஞ்சம் வந்து இப்படியே கையில் இருக்கிற எண்ணெயை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதை இப்படி இப்படி நான் நல்லா குத்தி வேணும். இப்படி 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 நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க, நல்லா அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி நல்லா நீங்கள் கையில் நீங்கள் இது பண்ணுறதோட இந்த மாதிரி நீங்கள் நல்லா இப்படி இப்படி குத்தி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ திருப்பி இதை இப்படி போட்டு திருப்பியும் இப்படி நல்லா பிசையணும். இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இதுலேயே நல்லா நிறைய எண்ணெய் இருக்குது, நீங்கள் எண்ணெய் தடப்பு தரல. இதை அப்படியே நல்லா நீங்கள் நல்லா இது பண்ணிவிட்டு நான் மூடி வச்சுக்கணும். ஒரு பிளேட் போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன் நான். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த அளவுக்கு நீங்கள் மாவுத்துங்க, இந்த அளவுக்கு நீங்கள் மாவுத்துங்க. இந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கின்னு இது மேலே வந்து நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம் இல்லையா, இது மேலெல்லாம் வந்து நம்ம இப்போ எண்ணெய் அப்ளை பண்ணணும். எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் வந்து நீங்கள் ஊற வைக்க தேவையில்ல, அப்படியே கூட நீங்கள் தட்டி போட்டுக்கலாம். சும்மா அது கொஞ்சோண்டு எண்ணெய், ரொம்ப நீங்கள் எண்ணெய் வைக்கணும்னு கிடையாது. நம்ம நார்மல் பரோட்டா மாதிரி ரொம்ப எண்ணெய்லாம் தேவை கிடையாது. இதுக்கு சும்மா இது இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. மேலே சும்மா லேசாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம திரட்டணும். அதை எப்படி திரட்டுறதுன்னு நான் சொல்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சிலோன் பரோட்டாவுக்கு உள்ள நம்ம ஸ்டஃப் பண்ணலாம். அது எப்படி பண்ணதுன்னா, ஒரு ரெண்டு முட்டை உடச்சிங்க. நீங்கள் வந்து சிக்கன் ஸ்டஃப் பண்ணலாம், மட்டன் ஸ்டஃப் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் ஃப்ரை மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணணும். மட்டன் ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கணும், சிக்கன் ஃப்ரை மாதிரி செஞ்சுக்கணும், அந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் ஸ்டஃப் பண்ணணும். இப்போ வந்து ரெண்டு முட்டை உடச்சி வச்சுக்கணும் இல்லையா. இதில் வந்து சும்மா கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க, ரொம்ப வேணாம். ஒரு ரெண்டு சிட்டிக்கு கிட்டத்தட்ட உப்பு போட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு, ரெண்டு முட்டைக்கு நான் சொல்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஃபேன் சொன்ன பார்த்தீங்களா, இதுக்கு இது போட்டாலும் போகிற ஏர்ப்பு தான் இது, இது போட்டாலும் போடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் கொத்தமல்லி அரைஞ்சி போட்டுருங்க. இப்போ என்கிட்ட இது இருக்கிறதெல்லாம் போட்டுக்கணும், இல்லை கசூரி மீது போட்டாலும் போட்டுக்கணும். இதிலே வந்து ஒரு கால் டீ அரை டீஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுருங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா போட்டுருங்க, கால் டீஸ்பூன், எல்லாமே கால் கால் டீஸ்பூன் தான். கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுங்க. அதில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு சீரகப்பொடி போட்டுங்க. இந்த மாதிரி விஸ்கு வச்சுக்கினு நீங்கள் நல்லா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க, இதை நல்லா இப்போ நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க, நல்லா பீட் பண்ணிக்கணும் இதை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நல்லா முட்டை அடித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம இப்படி திரட்டுறது மடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன் நான். இப்படி இந்த மாதிரி முன்னாடி இப்படி இது பண்ணிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்படி திருப்பி போட்டுங்க. திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா இப்படி தேய்க்கணும். எவ்வளோ மெலிசாக முடியுதோ அவ்வளோ மெலிசாக நீங்கள் தேய்க்கணும். அதை இப்படி இப்படி திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லா இதே மாதிரி மெலிசாக திரட்டிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் திரட்டிக்கினீங்களா, மெலிசாக திரட்டிக்கின்னு. ரவுண்டாக வந்தால் ரவுண்டாக திரட்டிக்கலாம், இல்லாட்டா அது ஒன்றும் ஷேப்பு தேவையில்லை. இப்போ நம்ம மடிக்க தான் போகிறோம். நம்ம இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ முட்டை வந்து அடிச்சு வச்சுருக்குறீங்களா, இந்த முட்டையை வந்து லேசாக இப்படி போட்டு ஊற்றிடணும். கொஞ்சம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். இது வந்து நல்லா நீங்கள் இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம்லாம் கூட போட்டுக்கலாம். நான் வெங்காயம்லாம் போடலை, நான் சிம்பிளாக அப்படியே இருக்கட்டும்னு லைனாகவே நான் செஞ்சுக்கிறேன். வெறும் முட்டை மாத்திரம் போட்டு செஞ்சுக்கிறேன். இதை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க, ஒரு 3-3.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். நல்லா நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இந்த முனை இருக்குது பார்த்தீங்களா, இந்த முனை இதை எடுத்து இதை இப்படி எடுத்துன்னு வந்துடுங்க. இதை இப்படி எடுத்துன்னு வந்து வச்சுட்டு இந்த முனையை எடுத்து இதை இப்படி வேணும், கிட்டத்தட்ட முக்கோணம் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த முனையை இப்படி வச்சுட்டிங்களா, இந்த முனை மடிச்சுட்டு இந்த முனை மடிச்சிட்டிங்களா, இந்த முனை இருக்குது பாருங்கள், அதை தூக்கி இதை இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான், வச்சுட்டு இந்த முனையை இப்படி அந்த இது வராமல் வெளியில் வராமல் இருக்கிறதுக்கோசம் இந்த முனையும் இப்படி அடியில் நீங்கள் விட்டுடுங்க. இந்த முனையும் இப்படி அடியில் அப்படியே ஒட்டிக்கும், உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. இப்போ வந்து இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இருக்கிறதையும் இப்படி மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா அப்படி முக்கோணம் ஷேப்பாக இருக்கும். இப்போ நம்ம சுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ போட்டுட்டேன் நான், தப்பாக காஞ்சிடுச்சு, நான் போட்டுருக்கேன். இப்போ போட்டுக்கிறேன். முதல் வந்து இந்த திருப்பி போட்டுடாதீங்க, மடித்து இருக்கிற பாருங்கள், அந்த மடிப்பு வர்ற சைடு மேல் பக்கம் போடுங்க. இப்போ வந்து சும்மா கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும். ரொம்ப எண்ணெய் ஊற்றணும் அவசியம் கிடையாது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும், ரொம்ப ஊற்றணும் அவசியம் கிடையாது. இப்படி ஒரு 2 செகண்ட் வேகட்டும், அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற முட்டையும் வேகும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க, வேகட்டும் பார்ப்போம். இல்லை இப்போ வந்து இது போட்டோம் இல்லையா, இப்போ கொஞ்சம் வட்டையும் இது ஆகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு அந்த பக்கம். இப்போ வந்து நம்ம இந்த திருப்பி போடுவோம். அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான், செக்கப்பாக வெந்திருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ திருப்பி போட்டுருக்கிறேன். இது ஒரு 2 செகண்ட் வேணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற முட்டை வேகணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டிக்கிங்க இல்லையா, இன்னொரு முறை கூட காட்டுறேன் நான். இப்போ வந்து இந்த மாதிரி முட்டை அடிச்சிக்கணும் நல்லா. இதுக்கு பதிலே நீங்கள் மட்டன் கிரேவி செஞ்சு வச்சுக்கணும், மட்டன் ஃப்ரை, அது நல்லா டீப் ஃப்ரையாக செஞ்சு வச்சுக்கணும். நல்லா செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இதே மாதிரி தான் அந்த கறியெல்லாம் வச்சுட்டு நீங்கள் இதே மாதிரியே மூடணும். இப்போ இது இருக்குது இல்லையா, பாருங்க
இந்த சைடை வந்து நீங்கள் இப்படி மூடிங்க, முக்கோணமாக இப்படி மூடிங்க. இந்த சைடையும் இதை இப்படி நல்லா எடுத்துன்னு வந்து இதை இப்படி இது மேலே இப்படி போட்டுக்கணும், முக்கோணமாட்டம் மூடிடுங்க. நல்லா மூடிட்டு இப்போ வந்து இந்த இது இருக்குது இல்லையா, இதை வந்து அப்படியே இப்படி மேலே போட்டுக்கோ. அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம சுடணும் அவ்வளோதான். இப்போ இன்னொன்று போட்டிருக்கிறேன் நான், இது கொஞ்சம் வேகட்டும். இதுக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிடுங்க. சுற்றி ரொம்ப ஊற்ற தேவையில்ல, மாவுலெல்லாம் நிறையா ஊற்றி வச்சுருக்குறோம், அதனால் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுது. இது கொஞ்சம் நல்லா வதங்கணும், நல்லா ஃப்ரை ஆகணும் ஒரு சைடு. இப்போ வந்து இந்த பக்கம் திருப்பி போட்டுட்டேன். இப்போ இந்த பக்கம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் ஊற்றிங்கன்னா நல்லா இதே மாதிரியே ரெட் கலரில் நல்லா வரணும், கோல்டன் ப்ரௌனில். இது கொஞ்சம் வேங்க வதக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பரோட்டாவும் நல்லா சுற்றி எடுத்துகிட்டு பாருங்கள், ரெண்டு சைட்லேயும் நல்லா செகப்பாகி போயிடுது. இதை எடுத்துருவோம்.